கொடைக்கானலில் உறைபனி விழுவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் பொதுவாக நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை பனிப்பொழிவு நிலவும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த 2 மாதங்களாக அவ்வப்போது நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் பனியின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இரவில் 10 டிகிரி செல்சியஸ் முதல் 0 டிகிரி செல்சியஸ் வரை பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கொடைக்கானல் ஏரிச்சாலை, பூங்கா பகுதி, கோக்கர்ஸ் வாக் சாலை, செட்டியார் பூங்கா பகுதிகளில் புற்கள் மற்றும் தாவரங்களின் இலைகளில் ஐஸ்கட்டி போன்ற பனி படர்ந்து காணப்படுகிறது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது. காலையில் பிரெயின் பார்க்குக்கு வந்தோம். எல்லா பார்க்குள்ளாக எல்லா தண்ணியும் அப்படியே ஐஸ் கட்டியே மாறிடுச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிலே இல்லை, குளிர் தான் அதிகமாக இருக்குது, குளிர் தாங்கவே முடியல. ஆனால் மற்றபடிக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது.